ஹலோ கைஸ், வெல்கம் டு சயின்ஸ் பேஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் ஸ்டாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது த்ரோன் ஜிட்கோ ஆப்ஜெக்ட். இது ஹைப்ரிட் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டார் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஜெயின்ட், அப்படி இல்லாட்டி ஒரு ரெட் சூப்பர் ஜெயின் ஸ்டாராக இருக்கும். அதோட சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரான் ஸ்டார் இருக்கும். அதாவது அந்த ரெட் ஜெயின் ஸ்டாரோட ஒரு கோராக செயல்படுறது தான் அந்த நியூட்ரான் ஸ்டார். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரெட் ஜெயின் ஸ்டாரும் ஒரு நியூட்ரான் ஸ்டாரும் கொலைட் ஆகும்போது, அதாவது ஒன்றாக மோதும்போது, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், டிஃப்ரெண்ட் ஸ்டார் ஆப்ஜெக்டாக ஃபார்ம் ஆகலாம்னு தியரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டார் ஈவெண்ட் ஹேப்பன் ஆகலாம் அப்படிங்கிறது யார் தியரைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, கிப் த்ரோன் அப்புறம் ஆனா ஜிட்கோ அப்படிங்கிற இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் 1977 பார்த்திங்கன்னா முன்வைக்கிறாங்க. பட் ஆஸ்ட்ரானமர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாரை பற்றி இது கிட்டத்தட்ட 45 இயர்ஸாக சர்ச் பண்ணியும் இந்த ஸ்டார் இருக்கிறது இன்னும் ப்ரூவ் ஆகலை. ஸோ இந்த ஸ்டார் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் தியரிஸ் வைக்கிறாங்க. அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் தியரிஸையும் பார்த்திங்கன்னா ஒரே சேமான ஒரு விஷயத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது என்னென்னா, ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம். ஒரு தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பைனரி ஸ்டார் சிஸ்டமில் இருக்கிற ஸ்டார்ஸ், ரெண்டு ஸ்டார்ஸும் தன்னோட வாழ்நாள் எண்டில் ஒரு சூப்பர்னோவாக எக்ஸ்ப்ளோட் ஆகும், ரைட்? ஸோ அந்த டைமில் ஒரு ஸ்டார் சூப்பர்னோவாக எக்ஸ்ப்ளோட் ஆனக்கப்புறம் அது நியூட்ரான் ஸ்டாராக மாறிடும். அண்ட் அதே டைமில் இன்னொரு ஸ்டார் சூப்பர்னோவாவாக ஆகிறதுக்கு முன்னாடி அது ஜைகான்டிக்காக சூப்பர் ஜெயின் ஸ்டாராக மாறும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அது விரிவடையும் போது, அதாவது ஆக்சுவலாக நம்ம சன் கூட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஃபியூ பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஜெயின்ட்டாக மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஜெயின் ஸ்டாராக மாறும்போது, ஏற்கனவே சூப்பர் ஜெயின்ட்டாக சூப்பர் நோவாவை வெடித்து நியூட்ரான் ஸ்டாராக மாறின அந்த ஸ்டார் அந்த சூப்பர் ஜெயின் ஸ்டாருக்குள்ளே சென்டருக்கு போயிடும். ஸோ அந்தளவு அது க்ரோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெருசாக க்ரோ ஆகணுன்னு பக்கத்தில் உள்ள நியூட்ரான் ஸ்டாரை இன்னொரு ஸ்டார் ஸ்வாலோ பண்ணிக்கும், தனக்குள்ளே இழுத்துக்கும். அண்ட் இது ஒரு தியரி. ஸோ செகண்ட் தியரி என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டார் எக்ஸ்ப்ளோட் ஆகணும், அதாவது சிமெட்ரிக் நியூட்ரான் சிமெட்ரிக் சூப்பர்னோவாவாக மாறாமல் அசிமெட்ரிக் சூப்பர்னோவான்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு பக்கம் நீங்கள் சிமெட்ரிக்னா என்னென்னா, ஒரு பிக்சர் எடுத்துட்டிங்க அப்படின்னா, நடுவில் அதோட சென்டரில் ஒரு கிளாஸ் வச்சிங்கன்னா, அந்த ஹோல் பிக்சர் எப்படி இருக்குமோ அதோட ஹாஃப் ஷேப்லேயும் நீங்கள் பார்த்துடலாம். ஒரு மிரர் சென்டரில் வச்சிங்கன்னா, ஸோ ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு தான் சிமெட்ரிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் அசிமெட்ரிக். ரெண்டு பக்கமும் நீங்கள் சென்டரில் ஒரு கிளாஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியாது, ரெண்டு வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதான் அசிமெட்ரிக்னு சொல்லுவாங்க. ஸோ அசிமெட்ரிக் சூப்பர்னோவா அப்படின்னா, ஒரு ஸ்டார் எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது ஒரு பக்கம் மட்டும் வெடிக்கும். ஸோ ஓகே, ஸோ பிளாஸ்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வெடித்து நியூட்ரான் ஸ்டாராக இருக்கிற அந்த ஸ்டார் ஒரு பவர்ஃபுல் கிக் ஆகி அந்த சூப்பர்னோவாவாக வெடிச்சிட்ருக்கிற அந்த டைமில், அந்த ரிமைனிங் ரெட் ஜெயின்ட்டாக இருக்கும்ல, அந்த சூப்பர் நோவாவாக வெடிச்சிட்ருக்குற அந்த ஸ்டார், அதோட சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த நியூட்ரான் ஸ்டார் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்வாலோ பண்ணிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட் அதிகமான ஸ்டார்ஸ் க்ரௌடடாக இருக்கிற ஒரு பர்டிகுலர் ரீஜனில் தான் ஹேப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டார் கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ரேர் ஈவெண்ட். இதனால் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் நடந்து முடியறதுக்கு கிட்டத்தட்ட 100-க்கணக்கான வருஷம் ஆகலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தடவை அந்த நியூட்ரான் ஸ்டார் அந்த ரெட் ஜெயின் ஸ்டாருக்குள்ளே என்டர் ஆயிடுச்சுன்னா, அந்த ரெட் ஜெயின் ஸ்டாரோட லேயரை பார்த்திங்கன்னா டிஃப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த கொல்யூஷன் நடந்து முடிஞ்சக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த ரெட் ஜெயின் ஸ்டாரும் அந்த நியூட்ரான் ஸ்டாரும் கரெக்டாக மெர்ஜ் ஆயிரும். அதாவது அந்த ரெட் ஜெயின் ஸ்டாரோட சென்டரில் அந்த நியூட்ரான் ஸ்டார் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இதோட மாஸ், அதாவது இந்த ஸ்டாரோட மாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அந்த ரெண்டு ஸ்டார் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, கொலாய்ட் ஆகி பிளாக் ஹோலாக ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லாட்டி ரெண்டுமே மெர்ஜ் ஆகி ஒரு சிங்கிள் நியூட்ரான் ஸ்டாராகவும் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நியூட்ரான் ஸ்டாரோட சர்ஃபேஸ் எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 1 பில்லியன் கெல்வின் இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது அதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அங்கே நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் ஹேப்பன் ஆகும். அதோட அக்ரிஷன் டிஸ்க்லேயோ இல்லை பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற கேஸில் ரொம்ப கம்ப்ரஷன் ஏற்படும் பிகாஸ் ஆஃப் தட் நியூட்ரான் ஸ்டாரோட கிராவிட்டினால். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னால என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அன்யூஷுவலான நியூக்ளியர் ப்ராசஸ்லாம் அங்கே நடக்கும். அதாவது ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஆகும். இதனால் என்ன ஆகும்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிக்சர்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டென்ஸ், ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நியூக்ளியோ சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டார்ஸ் நியூக்ளியோ சிந்தசிஸ்னு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டார் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். ஸோ இதனால் இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 10^5 to 10^6, அதாவது 100,000 to 10,000,000 வருஷத்துக்குள்ளதாக இதோட லைஃப் ஸ்பேன் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான லைஃப் ஸ்பேன் இருக்கிறனால, இது கிட்டத்தட்ட நம்ம மில்கி வேலியே ஒரு 20-200 தான் இருக்கும். அதாவது இந்த த்ரோன் ஜிட்கோ ஆப்ஜெக்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மில்கி வே கேலக்ஸிலேயே டோட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த த்ரோன் ஜிட்கோ ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மாஸ் லாஸ் பண்ணிச்சு அப்படின்னா, அதோட நிறை இழந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதோட என் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த ரிமைனிங் அந்த ரெட் ஜெயிண்டோட என்வலப் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் மாதிரியே க்ரியேட் ஆயிரும். அந்த நியூட்ரான் ஸ்டாரை சுற்றி வர ஒரு அக்ரிஷன் டிஸ்க்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ இது என்ன பண்ணணும்னா நியூட்ரான் ஸ்டாருக்கு அதிகமான மாசிவ் அக்ரிஷன் டிஸ்கை கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதாவது அந்த ரெட் ஜெயிண்ட் ஸ்டார் முழுசாக அழிஞ்சு அதோட அந்த கேஸ் ஹாட் கேஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த நியூட்ரான் ஸ்டாரை சுற்றி வர, அதாவது பிளாக் ஹோல் எப்படி ஒரு அக்ரிஷன் டிஸ்க் சுற்றி வருதோ அதே மாதிரி நியூட்ரான் ஸ்டாரை சுற்றி வர ஒரு அக்ரிஷன் டிஸ்க் மாதிரி ஆகிடும். அண்ட் இந்த ஹைபதட்டிக்கல் ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டிஸ்கவர் பண்ணல, அதாவது ஆக்சுவலாக இன்னும் ப்ரூவ் ஆகலை. பட் 2014 பார்த்தீங்கன்னா ஸ்டார் HV 2112 அப்படிங்கிற ஸ்டார் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணாங்க. அந்த ஸ்டார் அன்யூஷுவல் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு இருந்துச்சு, அதாவது அதோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்டார் வந்துட்டு த்ரான் ஜிட்கோ ஆப்ஜெக்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் மட்டும் கிடையாது, இது மாதிரி இன்னும் ஒரு சில ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு த்ரான் ஜிட்கோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஸ்டாரோட அந்த கேட்டகரிக்கில் வந்துட்டு முன் வச்சாங்க. அந்த ஸ்டார்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா HV 2112, HV 1147, VZ சாகிட்டாரி, யூ அக்வாரி அப்படிங்கிற இந்த மாதிரியான ஸ்டார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த த்ரான் ஜிட்கோ ஆப்ஜெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டார் இப்போதைக்கு ஹைப்போதெட்டிக்கல் தான். பட் பிளாக் ஹோலும் ஒரு காலத்தில் ஹைப்போதெட்டிக்கல்னு சொல்லி, பட் நம்மளுக்கு இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக பிளாக் ஹோல் இருக்கிறது ப்ரூவ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி ஒன் டே இந்த த்ரோன் ஜிட்கோ ஆப்ஜெக்ட் இருக்கிறதும் மேபி ப்ரூவ் ஆகலாம். ஸோ மேபி இந்த மிஸ்டீரியஸான யூனிவர்ஸில் இன்னும் ஏகப்பட்ட ஹைப்போதெட்டிக்கல் ஆப்ஜெக்ட் அந்த தியரிஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஹைப்போதெட்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.